வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் கலைச்செல்வி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு நீங்கள் குழந்தையின்மை இன்ஃபர்டிலிட்டிக்கான பதில்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்க மேம். பொதுவாக இன்ஃபர்டிலிட்டின்னு எடுத்துக்கும்போது பெண்கள் சார்ந்த சந்தேகம் தான் அதிகப்படியாக இருக்குது. அதுலேயும் வந்துட்டு ஃபைப்ராய்ட் அதிகப்படியாக இருக்குது. யூட்ரஸில் ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருந்துச்சுன்னா நம்ம கன்சீவ் ஆகிறது கஷ்டம், கன்சீவ் ஆனாலும் அது அபார்ஷன் ஆகிடும்ன்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ இதற்கான காரணம் என்ன? இதை நம்ம எப்படி எளிதில் இயற்கை முறையில் குணப்படுத்தலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது ஃபைப்ராய்டுன்றது வந்து முதல்ல எதனால் உண்டாகுது, என்ன ஃபைப்ராய்ட் கட்டினா என்ன காரணங்களாக வருது அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதில் ஃபைப்ராய்டுன்றது வந்து கருப்பையில் தசை நார் கட்டிகள்னு சொல்லுவோம், நார் தசை கட்டிகள்னு சொல்லுவாங்க. அது வந்து சாதாரணமாக உண்டாகிறது எல்லாருக்கும், எல்லா பெண்களுக்கும். இப்பொழுது வந்து 20 வயசுலேருந்து அப் டு மெனோபாஸ் ஸ்டேஜ் வரைக்குமே இந்த கட்டி உண்டாகுது. இதுக்கு முக்கியமான காரணங்கள்னு பார்த்துட்டோம்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹெரிடிட்டி, பாட்டி அம்மா அக்கா அந்த மாதிரி ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி உள்ள மூதாதையர்கள்லாம் வந்து அந்த மாதிரி கட்டிகள் ஃபார்ம் ஆகி அந்த மாதிரி காரணங்களும் ஹிஸ்ட்ரியும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த கால தலைமுறையில் உள்ள பெண்களுக்கு உண்டாகுது. ரெண்டாவது காரணங்கள் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஹார்மோன்றது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் ரெண்டு ஹார்மோனுமே நமக்கு சரிவர வேலை செய்யலை, அதிகமாக இருந்தாலோ கம்மியாக இருந்தாலோ சரியாக சுரக்கிற தன்மை சரியாக இல்லாமல் ரத்தத்தில் சுழற்சி வந்து அந்த ஹார்மோனுடைய சுழற்சி வந்து சரியில்லாமல் இருந்ததுன்னா கர்ப்பப்பைக்கு போக வேண்டிய சரியான இரத்த சுற்றோட்ட அளவு வந்து குறைஞ்சி அதனால் வந்து இந்த மாதிரி கர்ப்பப்பை கட்டிகள் உண்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி. மெயின் காரணம் வந்து ஒபிசிட்டி வந்து ரெண்டு காரணத்தால் உண்டாகுது. ஒன்று வாழ்வியல் முறையுடைய பழக்க வழக்கங்கள் மாற்றங்கள், ரெண்டாவது வந்து பிசிஓடின்ற கண்டிஷன். இது கர்ப்பப்பை கட்டின்றது ஆரம்பத்தில் வந்து பிசிஓடி ஆரம்பித்து அதுக்கப்புறம் கர்ப்பப்பை கட்டியாகவும் மாறலாம், இல்லை பிசிஓடி மட்டுமே வந்து கர்ப்ப அதாவது கர்ப்பகால அளவை வந்து மாறுபட்டு கர்ப்பம் உண்டாகிறதுக்கு தடையாக இருக்கிறது, இந்த மாதிரி காரணங்கள்லாம் உண்டாகுது. அதுவும் இல்லாமல் இந்த கர்ப்பப்பை கட்டி உண்டாகும் பொழுது இந்த வெளிப்புற சுவர், உட்புற சுவர், நடுச்சுவர் இந்த மூன்றுத்துலேயுமே கர்ப்பப்பை கட்டி உண்டாகும். இதை வந்து தசைநார் கட்டிகள்னு சொல்லும்போது இது நம்ம வந்து பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ காலகட்டங்களில் நமக்கு வந்து தொண்டையில் வந்து சின்ன டான்சிலைட்டிஸ்ன்ற வரும்போது டான்சில்ஸே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும், அப்புறம் அந்த கால் பிளாடர் ஸ்டோன்ஸ்னு சொல்லும்போது கால் பிளாடரே எடுத்துடணும், இந்த மாதிரி வந்து ஒரு சில அவேர்னஸ்லாம் உண்டாயிருக்கு. அதில் ரொம்ப ஈஸியாக அதை எடுத்துடலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற ஒரு கருத்து நிலவிட்டுருக்கு. பட் இந்த நம்மளுடைய இந்த கர்ப்பப்பை கட்டின் போது உடனே வந்து பயந்து பெண்கள் அது கேன்சர் கட்டியாக மாறிடுமோ என்ற ஒரு காரணத்துக்காக பயந்து போய் அவங்க வந்து இந்த கர்ப்பப்பையே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஹிஸ்டெக்டமின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பார்ஷியல் ஹிஸ்டெக்டமின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கருக்குழாயை மட்டும் விட்டுட்டு கர்ப்பப்பை மட்டும் கட் பண்ணி எடுக்கிற சான்சஸும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பயந்து பெண்கள்லாம் ரொம்ப பயத்தில் இருக்கும். பட் அந்த மாதிரி பயப்பட வேண்டிய காரணங்கள் ஒன்றுமே இல்லை. தசைநார் கட்டின்றது வந்து சாதாரணமான கட்டிகள் தான், அது கேன்சர் உருவாகிறதுக்கு சான்சஸே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த காலத்தில் எப்படி நம்ம அறிகுறிகள் தோணும்னு சொன்னால், இந்த கர்ப்பப்பை கட்டி இருக்குதுன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்னா அடி வயிற்றில் முதல்ல வலி உண்டாகும், தாங்க முடியாத வலி இருக்கும், அடிவேர் வந்து கொஞ்சம் பெருத்து காணப்படும். அதுவும் இல்லாமல் இந்த மென்சஸ் காலத்தில் வந்து உதிரப்போக்கு ரொம்ப அதிகமாகவும் இருக்கும், கட்டி கட்டியாகவும் கிளாட்ஸ் ஆகும் வெளியில் போகும். இதை வந்து லோ பேக் பெயின், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி மன உளவியல் மாற்றங்களும் அதில் உண்டாகும். இப்படி இருக்கிற காரணத்தில் கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ், இந்த கர்ப்பப்பையில் வந்து கட்டி இருக்குதுன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் கண்டிப்பாக உண்டாகும். இதற்கு மெயின் காரணம் ஹார்மோன். ஹார்மோன் வந்து தைராய்டும் இதுக்கு இன்க்ளூட் ஆகுது, அதுவும் இல்லாமல் ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் ரெண்டும், இந்த மூன்று ஹார்மோன்ஸும் சரியான அளவில் சுரக்குதா, சரியான அளவில் உற்பத்தி ஆகி அதனுடைய சுழற்சி சரியாக இருக்குதா, நமக்கு கர்ப்பப்பைக்கு தேவையான சக்திகள் அது வந்து கொடுக்குதான்றதை நம்ம முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கணும். அது போக இப்போது ரெக்கரண்ட் அபார்ஷன் சொல்லுவோம், அதாவது கர்ப்பப்பை கட்டி இருக்கும் பொழுது குழந்தை தானாக உருவாயிடுச்சுனாலும் அதை பாதுகாப்பாக அதனுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யாமல் கருவை வந்து வெளித்தள்ளும். அதாவது கர்ப்பப்பை கட்டியும் வளரும், குழந்தையும் வளரும். குழந்தை வளர்ந்துட்டுருக்கே இருக்கும் பொழுது இந்த கர்ப்பப்பை கட்டியின் அழுத்தம் காரணமாக அது சரியான ஒரு சூழ்நிலையில் வளரத்துக்கு ஏதுவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அபார்ஷன் உண்டாகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கர்ப்பப்பை கட்டிகள் வந்து சாதாரணமாக ஒரு வெளிப்புற சுவரில் இருக்கும் பொழுது அவ்வளோ ஆபத்தை விளைவிக்காது, அதை நம்ம நார்மலாகவே நம்மளுடைய மூலிகை மருத்துவத்தால் ரிமூவ் பண்ணிடலாம், அதாவது கரைச்சி வெளியே கொண்டு வந்துடலாம். நடுச்சுவரில் இருக்கும் பொழுது
அதனுடைய கொஞ்சம் சிவியாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மியூக்கஸில் உள்ளே இருக்கும் பொழுது சப் மியூக்கோசல் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம், அப்படி இருக்கும்பொழுது ரொம்ப ஆபத்தான நிலைமையில் அதுவும் இருக்கும். அப்படி இருக்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செய்து தான் வெளியில் எடுத்துகிட்டு வரணுன்ற அவசியமே இல்லை. லேப்ரோஸ்கோபி பண்ணி எடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த அவசியமே இல்லை. என்ன காரணம்னா, நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் மூலிகை மருத்துவத்தால் சில எளிய மூலிகைகளை கொண்டு அதனுடைய சாறுகளும் அந்த மருந்துகளையும் கொண்டு அந்த இரத்த கட்டி, அதாவது சப் சீரோசல் ஃபைப்ராய்டு மியூக்கோசல் ஃபைப்ராய்டு எதுவாக இருந்தாலுமே அது நம்ம ரெகுலர் பீரியட்ஸ் மூலமாக அதை கரைச்சி வெளியே கொண்டு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது நீங்கள் எந்த காரணம் கொண்டும் ஐயோ கட்டி வந்திருக்கே நமக்கு வந்து ஃபைப்ராய்டு கட்டி வந்து கேன்சராக மாறிடும், இல்லை வேறு ஏதாவது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் இந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு முக்கியமான காரணம், இந்த குழந்தை இன்மைக்கு முக்கியமான காரணம் வந்து ஃபைப்ராய்டு கட்டியாக ஆகுது. இந்த ஃபைப்ராய்டு கட்டி இருக்கும் பொழுது மென்சஸ் ரெகுலராக வராது. இந்த சுழற்சி ஹார்மோன் சுழற்சி வந்து மாறுபாட்டு இருக்கிறதால மென்சஸ் ரெகுலராக இல்லாததால் கருமுட்டை வளர்ச்சியும் கருமுட்டை உற்பத்தி கருமுட்டை வெடித்து கருக்குழாய் வழியாக வந்து அந்த விந்தணுக்களோடு சேர்ந்து கரு உண்டாகி அந்த நம்ம வந்து இந்த கர்ப்பப்பையில் தங்கி வளர்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. என்ன காரணம்னா, உள்ளே இருக்கிற ஃபைப்ராய்டு வந்து நமக்கு அந்த கருப்பையில் இருக்கிற ஃபைப்ராய்டு வந்து அந்த கருவை வந்து தங்க விடாது. மேலும் கரு உற்பத்தியையும் வந்து நல்லா தடுக்கக்கூடிய சக்தி இருக்குது அந்த ஃபைப்ராய்டுக்கு. நீங்கள் அந்த ஃபைப்ராய்டை வந்து நம்ம எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணலாம்னா, இயற்கை முறையிலையும் ட்ரீட் பண்ணலாம், அதுவும் இல்லாமல் உடற்பயிற்சிகள், நம்ம வாழ்வியல் மாற்றங்கள், அதாவது நல்ல செரிக்கக்கூடிய செரிமானமாகக்கூடிய உணவுகளை சாப்பிடணும், நல்ல மென்று சாப்பிடணும். முதல்ல உமிழ்நீரோட கலந்து சாப்பிடும் பொழுது நல்லா மென்று கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து சாப்பிடணும், அப்படியே விழுங்காமல் அப்படியே விழுங்கும் பொழுது கேஸ் உற்பத்தியாகி கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகும், மேலும் மலச்சிக்கல் ஃபார்ம் ஆகும். மலச்சிக்கல்லாம் வந்து முக்கியமான காரணங்களாக இருக்குது. உடல் ஒபிசிட்டிக்கு வந்து மலச்சிக்கல் தான் முக்கியமான காரணம். அதுவும் இல்லாமல் இந்த கர்ப்பப்பை கட்டியை வந்து நம்ம சாதாரணமாக நினச்சி சாதாரணமாகவும் விட முடியாது. என்ன காரணம்னா, இந்த குழந்தை கல்யாணமாகி ஒரு வருஷம் இல்லைன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு நமக்கு கரு உண்டாகலைன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். பார்க்கும் பொழுது அது வந்து கர்ப்பப்பை கட்டியாக இருக்கா, இல்லை கருப்பை வாயில் இருக்கா, அது எந்த சைஸில் இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மருத்துவங்கள் மேற்கொள்ளணும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அது போலவே இந்த கர்ப்பப்பை கட்டியால் மட்டுமே குழந்தை இன்மை உண்டாகிறதில்ல. இந்த பிசிஓடின்ற காரணம், அதாவது நீர்க்கட்டி, சினைப்பையில் உண்டாகிற நீர்க்கட்டியுமே குழந்தை இன்மைக்கு காரணமாக இருக்குது. அது ஒரு சில விஷயங்களில் வந்து சீக்கிரமாகவே குணப்படுத்தக்கூடியதான், நம்ம மூலிகை மருத்துவத்தில் வந்து சீக்கிரமாக குணப்படுத்தக்கூடியது நீர்க்கட்டி. அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். ஒரு 3 மாத காலம் அல்லது 6 மாத காலத்திலேயே வந்து சரியான முறையில் மாதவிடாய் சுழற்சியை கொண்டு வந்து அதுக்கப்புறம் இந்த கர்ப்பப்பை கட்டி இருந்தாலும் சரி நீர்க்கட்டி இருந்தாலும் சரி அந்த மூலிகை மருத்துவத்தில் நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் நல்லபடியாக அந்த மூலிகைகளில் சாறுகளை வழங்கி இந்த கர்ப்பப்பை கட்டியையும் எந்த வகையான கட்டி எந்த சைஸில் இருந்தாலும் சரி அதை கர்ப்பப்பை கட்டிகளையும் அந்த நீர் கட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிசிஓடி இதையுமே கரைச்சி வெளியே கொண்டு வந்து மாதவிடாய சுழற்சியை சரிப்படுத்தி இயற்கை முறையிலேயே கரு உற்பத்தியாகி குழந்தை உண்டாகிறதுக்கு நல்ல வழி பண்ணுறோம். இந்த கர்ப்பப்பை கட்டியால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியான முறையில் மருத்துவம் எடுத்துக்கொண்டால் அதை பற்றி ஒன்றும் கவலையே பட வேண்டாம். ஓகே, அதுக்கு இயற்கை முறையில் மருத்துவம் நிச்சயம் உண்டு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க மேம். வேறு என்ன குறிகுணங்கள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், நமக்கு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது? பொதுவாக ஸ்கேன் தாண்டி ஒரு சின்ன சின்ன ஓவர் ப்ளீடிங் இல்லைனா பீரியட்ஸ் வராமல் இருக்குது, இது மாதிரி என்ன குறிகுணம் இருக்கும் ஃபைப்ராய்ட்ஸ் இருந்துச்சுன்னா? மெயினாக வந்து ஃபைப்ராய்டு இருக்கும் பொழுது ரொம்ப ஓவர் ப்ளீடிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓவர் ப்ளீடிங்கில் வந்து அடிவயிற்று வலியோடையும் முதுகு வலியோடும் இடுப்பு பின் முதுகு வலி ப்ளஸ் ஒபிசிட்டி ப்ளஸ் அந்த கிளாட் கிளாட்டாக வெளியில் வர்றது, அதிகமான ரத்தப்போக்கு, அதாவது நார்மலாக 3 நாள்லேருந்து 5 நாளைக்குள்ளே நிற்கணும் பீரியட்ஸ் வந்து கரெக்டாக நிற்கணும். அப்படி இல்லாமல் 7 நாள் 8 நாள் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம ஃபைப்ராய்டு இருக்குதான்றதை நம்ம வந்து அது கண்டுபிடிக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்து அவங்க சில பெண்கள் இப்போது தற்காலத்து பெண்கள் வந்து பீரியட்ஸ் வரல அப்படின் போது மாத்திரைகள் 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து மாத்திரை உபயோகப்படுத்தி அந்த மாத்திரைகள் நிறுத்தின உடனே பீரியட்ஸ் வரும், அந்த 3 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பீரியட்ஸ் அடுத்த மாதம் வராது, மாத்திரையை சாப்பிட்டா மட்டுமே வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டீராய்ட்ஸ் மாத்திரையை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி வர்றதாலேயும் கர்ப்பப்பை கட்டி உருவாகும். அந்த மாத்திரைகளை நிறுத்தி இயற்கையான முறையில் பீரியட்ஸ் வர்றதுக்கு வழி பண்ணோம்னா இந்த கட்டிகள் உருவாக சான்சஸ் இல்லை. இந்த வலியும் இந்த குறிகுணங்களும் இருக்கும் பொழுது மேக்ஸிமம் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ளஸ் அந்த கிளாட்டாக வர்றது, அதிகமான ரத்தப்போக்கு, ஸ்பாட்டிங், அதாவது ப்ளீடிங்கே வராமல் ஸ்பாட்டிங் மாதிரி வரும், அந்த மாதிரி இருக்கிறதாலையும் ஹார்மோன் இம்பேலன்ஸால கர்ப்பப்பை கட்டி இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேம். ஓகே, உங்க பேர்மா? வனஜா. யாருக்கான கேள்வி? என்னவான கேள்வி? உங்க வயசுமா? என்னோட வயசு 25 மேம். ஓகே ஃபைன், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி 3 இயர்ஸ் பேபி இருக்காங்க. பேபி நார்மலா இருக்காங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சரிங்க. ஸ்கின் பேபி ஃபர்ஸ்ட் பேபிக்கு 1.5 இயர்ஸ் இருக்கும் போது கன்சீவ் ஆனேன். சரிங்கம்மா. அப்ப வந்து தேர்ட் மந்த் ஸ்கேன்ல வந்து பேபிக்கு நாசல் போன் அன்டெவலப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் 5 மந்த்ல டெவலப் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு என்னோட டாக்டர் கன்சிடர் பண்ணாங்க. சரிம்மா. சோ 5 மந்த் ஸ்கேன் எடுக்கும் போது அதே ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லவே அவாய்ட் பண்ண சொல்லி எனக்கு சொன்னாங்க. சோ அவாய்ட் பண்ணியாச்சு. சரிம்மா. இப்போ நெக்ஸ்ட் நாங்க பேபிக்கு ட்ரை பண்ணும் போது வளர்ச்சிக்கும் ஏது இருக்கு. பட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்குமா எப்பவாது? அந்த அபார்ட் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து இர்ரெகுலரா இருந்தது மேம். பட் இப்போ கரெக்ட்டா ஒரு 5 மந்த் நார்மலாவே இருக்கு மேம். நார்மல் பீரியட்ஸ் எத்தனை மாசமா வந்துட்டு இருக்குமா? நார்மல் பீரியட்ஸ் இப்போ இந்த கரெக்ட்டா 5 மந்த்ல இருந்து நார்மலா தான் மேம் இருக்கு. நார்மலா இருக்கு. எவ்வளவு weight இருக்கீங்க நீங்க? இப்போ 70 இருக்கு மேம். 70 kg. கொஞ்சம் weight குறைக்கணும்மா. நீங்க வந்து ஒரு 60 kg க்கு வரணும். 27 வயசு சொன்னீங்கல்ல? 23. ஓகேம்மா. இப்போ வெயிட் அவ்வளோ 25. இப்போ ஒபிசிட்டி தான் மெயின் காரணம் உங்களுக்கு. அது இல்லாமல் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் தைராய்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஒரு அப்டமின் ஸ்கேன் ஒன்று எடுத்து பாருங்க. அதில் வந்து பிசிஓடி இருந்தாலுமே இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வருமா? பிசிஓடி வந்து இருந்தால் ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், இருந்தாலும் வந்து அந்த நார்மல் பேபி வந்து கன்சீவ் ஆகிறது கஷ்டம். கன்சீவ் ஆனாலுமே இடையில வந்து அப்பாஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க ஒரு முறை வந்து உங்க அப்டமின் ஸ்கேன் ஒன்று எடுத்து பார்த்துட்டு அருகில் இருக்க பக்கத்தில் இருக்க நம்ம RJR மருத்துவமனை அணுகி பாருங்க. உங்க நம்ம டாக்டர்ஸ் வந்து உங்க நாடியை நல்லா பரிசோதனை பண்ணி உங்க அப்டமின் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நல்லபடியாக மருத்துவம் கொடுப்பாங்கம்மா. நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கும் நார்மலாக குழந்தை வளர்ந்து அது டெலிவரி ஆகிறதுக்கும் நல்ல மருந்துகள் மூலிகை மருந்துகள்லேயே சரி பண்ணிடலாமா? நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம், எங்களை வந்து பாருங்கம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் வள்ளி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருவண்ணாமலை இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? அம்மாக்காக கேக்குறேன் மேடம். அம்மாவோட வயசு என்னம்மா? அம்மாக்கு ஒரு 56 வயசு இருக்கும். ஓகேம்மா, உங்களோட சந்தேகம் என்ன கேட்கலாம்? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. அம்மாக்கு ஒரு 56 வயசு இருக்கு. சரி. 10 வருஷமா சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்கம்மா. எவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிடுறாங்க ஆனா சரியாகவே இல்ல. சரி. அரிப்பு நமச்சுலாம் எதிகமா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த அரிப்புல இருந்து சதை துகள் மாதிரி கொட்டுதாமா? தூள் மாதிரி கொட்டுதா? ஆமா ஆமா. செதில் செதிலா கொட்டுது. செதில் தலையில தான் வந்துச்சு. தலையில எல்லாம் செதில் செதிலா இருக்கா? ஆமா மேடம். சரி சரி, இது வந்து பியூர் சோரியாசிஸ் தான். இதுக்கு வந்து நீங்கள் இயற்கையான முறுத்து வீட்டிலையே வந்து ரெமிடிஸ் பண்ண முடியாதுமா. இது உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறதாலையும் மேலும் வந்து ஸ்கின் ப்ராப்ளத்தாலையும் வந்து வருது. இது உடலில் வந்து நம்ம ரத்த சுற்றோட்டம் வந்து சரியான அளவில் இல்லாமல் ரத்தத்தை வந்து சுத்திப்படுத்துறதுக்கு மருந்து கொடுக்கணும். மேலும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும். அம்மாவுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்காமா? இப்போதான் மேடம், ஒரு 3 வருஷமே சுகர் இருக்கு. சுகர் இருக்குங்களா? சரி. அப்போ வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கும்பொழுது இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குமா? அதாவது ஆட்டோ இம்யூனிட்டி டிஸார்டர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சுகரும் அதே மாதிரி தான் வரும், இந்த ஸ்கின் ப்ராப்ளமும் அப்படி அதில் தான் வரும். நீங்கள் வந்து ஹோம் ரெமிடியாகவே இந்த பரங்கிப்பட்டைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, கிடைக்கும். அதை வாங்கி நல்லா பொடி பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து டெய்லி சாப்பிட சொல்லலாம். இது போக நீங்கள் மேலே வந்து வெறும் தேங்காய் எண்ணெயை இப்போதைக்கு அப்ளை பண்ணுங்கள். அது தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிலில் இளம் வெயிலில் நிற்க சொல்லுங்கள். இது இல்லாமல் நீங்கள் வந்து அந்த உங்களுடைய பிளட் ரிப்போர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம RJR மருத்துவமனையை அணுகி பார்த்தீங்கன்னா
அங்கே வந்து மூலிகை மருந்துகளில் வந்து மினிமம் 3 to 6 months கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிறதுக்கும் இயற்கை முறையில் மருத்துவத்தை கொடுக்குறாங்க. அது இல்லாமல் திருப்பியம் வந்து வராத அளவுக்கு அதை சரி பண்ண முடியுமா? நீங்கள் நேராக வந்து வந்து பயனடையுங்கம்மா. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் அமலா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் அம்பத்தூர், சென்னை. ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? இது என் பொண்ணுக்காக கேட்கணும். அவங்க வயசு? அவங்க வயசு 24. ஓகேம்மா, டாக்டர் நேபல் தாம்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? ஆ சரி. ஹலோ டாக்டர். ஆ சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. என் பொண்ணுக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கு. சரிம்மா. அது கிளியர் பண்ணணும். வெறும் பிசிஓடி மட்டும்தான் சொல்லிருக்காங்க? சரிம்மா, இப்போ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது இப்போ ரொம்ப சிம்பிளான மேட்டர்மா. இது இதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இதை வந்து நீங்கள் சரியான மூலிகை மருந்துகளை கொடுத்து அந்த கருப்பை நீர்க்கட்டிகளை கரைச்சி, பெரிய கட்டிகளாக இருந்தாலும் சிறிய கட்டிகளாக இருந்தாலும் பல மடங்கு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மூலிகை மருந்துகளே நம்ம அதை கரைச்சி ரெகுலர் பீரியட்ஸுக்கு கொண்டு வந்துடலாமா? முக்கியமாக வந்து நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தா, ஒரு ஸ்மால் ரெமிடி ஒன்று சொல்கிறேன், இதை அப்ளை பண்ணுங்க. இந்த கழற்சிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கழற்சி பருப்பை எடுத்துட்டு அதை வந்து நல்லா தூள் பண்ணி அதை ஒரு 1/2 teaspoon அல்லது 1 teaspoon தேனில் கலந்து ரெகுலராக கொடுத்துட்டு வாங்கம்மா. இதுலேயே வந்து அந்த பிசிஓடி கரையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக இந்த பிசிஓடி, சோரியாசிஸ் ஆகட்டும், இந்த பிசிஓடி ஆகட்டும், இந்த ஆஸ்துமா, டயபெட்டிஸ் எல்லாத்துக்குமே 4 தலைமுறைகளாக நல்ல சிறந்த சித்த மருத்துவம், நல்ல மிகச்சிறந்த முறையில் நிரந்தரமான தீர்வுக்கு மருந்து கொடுத்துட்ருக்கோம்மா. வந்து நீங்கள் பாருங்கள், உங்கள் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு உங்கள் மகளை கூட்டிகிட்டு வாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க நாடியை பார்த்துட்டு நல்ல மருத்துவம் கொடுப்போம்மா, வந்து பாருங்கள். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? ஹலோ மேடம், உமா பேசுகிறேன், செங்கல்பட்டு. ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு. உங்கள் வயசு? 34. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? கொஞ்சம் சத்தமா பேசலாம், உங்க வாய்ஸ் அந்த கிளாரிட்டியா இல்ல. ஹலோ சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மா, உங்களோட கேள்வியை தெளிவா சொல்ல முடியுமா? உங்களோட வாய்ஸ் அந்த கிளாரிட்டியா இல்ல. கேக்குதுங்களா மேடம்? கேக்குதுமா, கொஞ்சம் சத்தமா பேசலாம். எனக்கு பீரியட்ஸ் டைம்ல வந்து ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு மேடம், ஸ்டமக் பெயின் ஒரு டே ஃபுல்லா இருக்கு. சரிங்கம்மா. அதுவும் செகண்ட் நாள் வந்து ஓவர் ப்ளீடிங் ஆகுது. சரி. எந்த வேலையும் செய்ய முடியல. ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப படுக்கையில தான் இருப்பேன், அந்த மாதிரி இருக்கு. சரிம்மா. சரி, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கு? 2 குழந்தைங்க இருக்கு மேடம், பையன் பொண்ணு. ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? அது பண்ணியாச்சு மேடம், 7 இயர்ஸ் ஆகுது. சரி, இப்போ அப்டமன் ஸ்கேன் ஏதாவது எடுத்துக்கிங்களாம்மா? கருப்பையில இருக்கான்னு செக் பண்ணி பாக்கணுமா? அப்படி இருக்கும்பொழுது இப்போ ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இருந்தாலுமே நம்ம வந்து அது என்ன கண்டிஷனில் யூட்ரஸ் இருக்குது, யூட்ரஸ் வந்து சாதாரண அளவில் இருக்கா இல்லை பல்கி யூட்ரஸாக இருக்கா, இல்லை வந்து அந்த துகள்கள்லாம் வந்து அது உள்ளே தங்கி இருக்கா, எண்டோமெட்ரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பார்க்கணுமா? நீங்கள் வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு நேராக வந்து பாருங்கள். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை நம்ம கீழே போகிற அந்த நம்பரில் வந்து கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி டாக்டர்கிட்ட அனுப்பி விடுவாங்கம்மா.
அங்கே வந்து நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கிட்டீங்கன்னா சரியான முறையில் நிரந்தர தீர்வு கொடுக்கலாம். இது மேலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செகண்ட் டே வந்து ரொம்ப அதிகமான ப்ளீடிங் இருக்குன்னு சொல்லும் பொழுது காரணங்கள் இந்த காரணத்தால் வந்து அனிமிக் ஆகிறதுக்கும் லோ பிபி ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நல்ல சத்தான ஆகாரமாக சாப்பிடுங்க. அதுபோக அசோகப்பட்டைன்னு ஒரு மருந்து கிடைக்கும். பக்கத்தில் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா அசோகப்பட்டை கிடைக்கும். அதை வாங்கி பொடி பண்ணி வெறும் தண்ணியிலேயே அதை கலந்து எடுத்துக்கலாம். ரெண்டு வேளை சாப்பிடுங்க. இதில் ஓரளவுக்கு குணம் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் அதில் என்ன கண்டிஷனால் அந்த மாதிரி ப்ளீடிங் வருதுன்றதை நம்ம பரிசோதனை பண்ணி தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் வந்து நேராக வந்து ஆர்ஜர் மருத்துவமனை அணுகி நல்ல மருத்துவ தீர்வு எடுத்துக்கலாமா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் மகாலட்சுமி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பாண்டிச்சேரியில இருந்து கூப்பிடுறேங்க மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? என் பொண்ணுக்கும் எனக்கும் கேட்கணும் மேடம். ஓகேம்மா, உங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. எனக்கு 30 வயசு ஆகுது மேடம். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. உங்க ப்ரோக்ராமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மேடம். சரிம்மா. மேடம், எனக்கு என் பொண்ணுக்கு வந்து 3 வயசு ஆகுதுங்க மேடம். சரிங்க. அவ வந்து சாப்பாடு வந்து நல்லாவே எடுத்துக்க மாட்டா. சரி. எப்ப பார்த்தாலும் வாமிட்டு வருதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க மேடம். சரிம்மா. என்ன படிக்கிறாங்க அவங்க? 3 வயசு ஆகுது மேடம் அவளுக்கு. குழந்தை. சரிம்மா. பாப்பா மேடம். சரி, தாய்ப்பால் குடுக்கறது நிறுத்திட்டீங்களா? தாய்ப்பால் 2 வயசு வரைக்கும் ஃபுல்லா கொடுத்தாங்க மேடம். சரி. இப்போ குழந்தை வந்து விளையாடும்போது அந்த மண்ணில் விளையாடும் போது வாயில கை வச்சு அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் வந்து வயிற்றுல வந்து பூச்சி புழுக்கள் உருவாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குமா? வார்ம்ஸ் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி வாந்தி வரையுது, சாப்பாடு சரியாக செல்லாமல் இருக்கிறதுலாம் இருக்கும் இந்த வயசில். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு மலம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு மோஷன் டெஸ்ட் ஒன்று எடுத்து பாருங்க. அதில் ஏதாவது வார்ம்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு டி வார்ம் பண்ணாலே சரியான முறையில் பசி எடுக்கும், குழந்தை நல்லா சாப்பிட ஆரம்பிக்குமா? நீங்கள் வந்து ஒரு குழந்தை மருத்துவ நிபுணரை அணுகி அதுக்கு யோசனை கேட்டுக்கலாம். இது போக நீங்கள் பக்கத்தில் இருக்க நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கூட்டு வந்தீங்கனாலே குழந்தைய பரிசோதனை பண்ணி சரியான அளவுக்கு அது ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கா, மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு இந்த வயசில் சான்சஸ் இல்லை. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்தாலே சரியாக போகும். இந்த பூச்சி இருந்தால் மட்டும் அதை வந்து பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா? வந்து பாருங்கள். ஓகேம்மா, உங்களுக்கான கேள்வி என்னம்மா? வீட்டில் ஹோம் ரெமெடி ஏதாவது இருக்காங்க மேடம்? ஹோம் ரெமெடின்றது ஓமம் இருக்கு இல்லைங்களாம்மா? ஓமம், ஓமத்தை வந்து பொடி பண்ணி அதை வந்து ஒரு சிட்டிக்கு எடுத்து தேனில் கலந்து கொடுக்கலாம். அது போக நிலவாகைன்னு அப்படின்னு ஒரு மருந்து வந்து பக்கத்தில் வந்து ஒரு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா நிலவாகைன்னு கொடுப்பாங்க. அதையுமே ஒரு சிட்டிக்கு தேனில் கலந்து குழந்தைக்கு கொடுங்க. வெறும் வயிற்றுல தான் கொடுக்கணும். இந்த ரெமெடி வந்து ஓமம்ன்றது வந்து சரியான ஜீரணத்தையும் நல்லபடியாக பசியும் உண்டாக்கும். இந்த நிலவாகைன்றது வயிற்றில் இருக்கிற புழுக்கள் சாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அது மாதிரி கொடுத்து பாருங்கள். இதே வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சின்ன குழந்தைன்றதால ஒரு மருத்துவர் அன்னைக்கு நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கிறது நல்லதுமா? நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம், என் பேர் ஆர்த்தி மேம், சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே மேம், இது யாருக்கான கேள்வி ஆர்த்தி? எனக்கு தான் மேம். உங்கள் வயசு? என்னோட ஏஜ் வந்து 21 மேம். ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? எத்தனை வருஷமா இருக்குமா இந்த மாதிரி? மாசம் எத்தனை மாசமா இருக்கு இல்ல வருஷமா இருக்கா? ஒரு 6 மந்த்ஸா இருக்கு மேம். 6 மந்த்ஸா இருக்கு. சரி, டான்சிலைட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க செக் பண்ணி பாத்துக்கிங்களா? டான்சில்ஸ் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா? இல்ல மேம், நான் இல்ல செக் பண்ணல. சரி. ஆனா இது கொரோனால என்ன போல மேம். சரி. கேட்டிட்டு போலாம். சரி. சைனசைட்டிஸ் குள்ள சிம்டம்ஸ் இருக்காமா? அடுக்கு தும்மல், டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? டஸ்ட் அலர்ஜி இல்ல மேம், ஆனா கோல்ட் இருக்கும்போது தும்மல் வரல மேம். மரம் அது உள்ளே அடைந்தது மேம். த்ரோட்ல மட்டும் வலி இருந்துட்டே இருக்கு, சளி சேர்ந்துட்டே இருக்கு. இப்போ இந்த சளி வந்து தொண்டையில சேரத்துக்கு காரணம் வந்து நுரையீரல்ல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குதாமா? நுரையீரல்ல வந்து நீங்க என்ன காரணத்தால அது இன்ஃபெக்ஷன் வரும்னா பல காரணங்கள் இருக்கு.
அதில் சீதளமான உணவுப் பொருட்கள் எடுக்கும் பொழுதோ இல்லை அல்லது அந்த சளி சேர்ற சளிகள் வந்து வெளியில் வராமல் மலத்தோடு வெளியில் வரணும், இல்லை நம்ம இருமல் இரும்பி இல்லைன்னா தும்மல் வழியாக வந்து வெளியில் வரணும். அப்படி வராமல் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகி நுரையீரலில் சளி கட்டும் பொழுது இந்த மாதிரி தொண்டையில் வந்து தங்கிறதுக்கும் இந்த தொண்டை குழியிலிருந்து உணவு குழல் வழியாக உள்ளே போகிறதுக்குமே வந்து சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த தொண்டை வலி இருக்கிறதுன்னு வந்து நீங்கள் டான்சில்ஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். தொண்டை வலிந்து சாப்பாடு முழுங்கும் பொழுது வலி இருக்கா இல்லை சும்மாவே வலி இருந்துகிட்டே இருக்கா தொண்டையில்? இல்லை மேம், வலி இல்லை மேம், தொண்டை கரகரன்னு இருக்கு. கரகரப்பு இருக்கு. சரி சரி. தொண்டை கரகரப்பு இருக்கும் பொழுது இது ரெண்டு காரணங்களால் வரும், சளியாலையும் வரும், தைராய்டு இம்பேலன்ஸாலையும் வருமா. நீங்கள் ஒரு முறை வந்து பிளட் டெஸ்ட் வந்து தைராய்டு டெஸ்ட் எடுங்க. அதில் வந்து காரணம் அது நார்மலாக இருந்தால் வெறும் தொண்டையை சம்மந்தப்பட்ட வியாதின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து சாதாரணமான ஒரு ரெமெடி வீட்டில் வந்து செய்யலாம், இல்லை மருந்துகள் வந்து என்ன இன்ஃபெக்ஷன் எந்த அளவில் இருக்குன்றது பார்த்துட்டு நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனை அணுகி மருத்துவமனை மேற்கொள்ளலாம். வீட்டில் இருக்க ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டு வாய்க்கு ஒப்பளிக்க பாருங்கள். அதுபோக நம்ம வந்து தாலிசாதின்னு ஒரு மருந்து கடையில் கிடைக்கும், அந்த பொடியை வாங்கி தேனில் கலந்து ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க, நைட்டு படுக்கும் போதும் சாப்பிடுங்க. இதுவும் இல்லாமல் நீங்கள் நம்ம தொண்டையை வந்து இன்ஃபெக்ஷன் போகணுன்னா ஒரு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா நசுக்கிட்டு ஒரு ரெண்டு மடங்கு அல்லது மூணு மடங்கு தேன் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை சவைச்சி நல்லா சாப்பிட்ணும். பூண்டும் ப்ளஸ் தேன் இது ரெண்டும் வந்து ரெகுலராக ஒரு முறை காலையில் சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட்டிங்கன்னா இந்த தொண்டையில் இருக்கிற கரகரப்பு இன்ஃபெக்ஷன்லாம் போயிடும். மெயினாக நீங்கள் வந்து தைராய்டு செக்அப் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டோட நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனையை அணுகி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர்ஸ் வந்து உங்கள் நாடி பரிசோதனை பண்ணி இந்த செஸ்ட் இன்ஃபெக்ஷனால் தான் அந்த தொண்டையில் கரகரப்பு வருதா இல்லை இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸில் வருதான்னு பார்த்துட்டு நல்ல மருத்துவம் மேற்கொள்ளலாமா. நான்கு தலைமுறைகளுக்கு மேலாக நம்ம மருத்துவம் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் சாதாரண விஷயம், பயப்பட வேண்டாம், வந்து பாருங்கள். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா, டிவி பார்த்து பேச வேண்டாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்க பெயர் என்ன? ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் என்ன சார்? நீங்க டிவி சத்தம் அதிகமா வச்சு டிவி பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கீங்க, சோ அதனால நீங்க டிவி விட்டு தூரமா சவுண்ட் குறைச்சிட்டு பேசலாம் சார். அடுத்த முறை கால் பண்ணும்போது இது ஃபாலோ பண்ணுங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? காரைக்கால்லேருந்து, காரைக்காலே சாய்ஸ் பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எங்க மம்மிக்கு, சபராமால் எங்க மம்மி நேமே. ஓகே, உங்க வயசு? ஏஜ் 58. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? ஸ்னீசிங் ப்ராப்ளம் 3 இயர்ஸ் இருக்குது. ஓகே சரிம்மா. அது ரெகுலரா அவங்க டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க, அது எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா இப்போ வந்து தைராய்டு இருக்குன்னு சொல்லி டேப்லெட் போட்டு இருக்காங்க மேம். சரி, எங்க டிவில ப்ரோக்ராம் பார்த்துட்டு சீதா ஆத்தா பழத்தை எனக்கு எடுத்து தண்ணி போட்டு குடிச்சிருந்தாங்க. சரிம்மா. ஆனாலும் அவங்களுக்கு எதுவும் கேக்கல, ஆனா வயிறு ரொம்ப திட்டுமிட்டா இருக்குதுங்கிறாங்க. சரி, மோஷன் போக மாட்டேங்குது, நெஞ்சு எரிஞ்சுங்கிறாங்க. நெஞ்சு எரிச்சல் இருக்கு. சரி, இப்போ தைராய்டு அளவு என்ன இருக்குன்னு பாத்துருக்கீங்களா? நேத்து செக் பண்ணு மேம், 11.68. சரி, இந்த தைராய்டுக்கு மாத்திரைகள், ஹைப்போ தைராய்டிசத்துக்குள்ள மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? ஆமா மேம், 3 மந்த்ஸ் 1 இயர். சரி, அந்த அளவு வந்து குறைக்க வேண்டாம், அது நார்மலாக நீங்கள் இங்கிலீஷில் மாத்திரைகள் எடுத்துக்கிறத அது சாப்பிட்டுட்டே இருக்கட்டும். இது போக இப்போ வந்து அவங்களுக்கு மெயின் ப்ராப்ளம் வந்து வீசிங் ப்ராப்ளம் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸு, இம்யூனிட்டி டெவலப்மெண்ட் குறையிறது, செஸ்டில் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் சேர்ந்தே வந்து வீசிங் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வீசிங் எத்தனை வருஷமா இருக்குமா? அவங்களுக்கு 4-5 இயர்ஸா இருக்கு. சரி, அதுக்கு ஆங்கில மருத்துவம் மேற்கொண்டு இருக்காங்களா இப்போ? இருக்காங்க மேம். சரி, அது இப்போ வந்து நீங்கள் அந்த வீசிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நுரையீரலில் சளி சேர்றதாலையும், நுரையீரலில் வந்து அந்த காற்று நுண்ணறைகள்னு சொல்லுவாங்க ஆல்வியோலை, அதனுடைய சுருக்கத்தாலையுமே தான் வந்து இந்த வந்து நெஞ்சை கட்டின மாதிரி ஒரு வலி ஏற்பட்டு ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்து அந்த ஆஸ்மா ஃபார்ம் ஆகும். இது டஸ்ட் அலர்ஜியாலும் வரலாம், உணவு பழக்க வழக்கங்களாலையும் வரலாம், இந்த இம்யூனிட்டி குறையிறதாலையும் வரலாம். இந்த மாதிரி காரணங்களால் ஆஸ்மா இருக்கும் பொழுது இதுக்காக நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணி கவலைப்பட வேண்டாம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளுக்கு மேலாக ஆஸ்துமாவுக்கு மிகச்சிறந்த தீர்வு மூலிகை மருத்துவத்தில் கொடுத்துட்ருக்கோம்மா. நீங்கள் அது ஹோம் ரெமெடியாக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூணு ஒரு 2 கிராம் 2 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு தேனோட கலந்து
ரெண்டு வேளை, காலையில் ஒரு வேளை, நைட் ஒரு வேளை, சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட்ணும். இந்த நெஞ்சு எரிச்சல்ன்றது வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகிறதால நெஞ்சு எரிச்சல் வரும். இது போக நீங்கள் ஒரு அப்டமன் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கான்னு கொஞ்சம் பார்க்கணும். இந்த கண்டிஷன்லாம் இருக்கும்பொழுது கால் பிளாடர் ஸ்டோன் பண்ணுறது ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் நம்ம காரைக்காலே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே அணுகி நம்ம டாக்டர்ஸுக்கு நீங்கள் வந்து மருத்துவ ஆலோசனை மேற்கொள்ளலாம். ஒரு 3 மாத சிகிச்சை அளவிலிருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக இதை வந்து சரி பண்ணிக்கலாமா. ஆஸ்மா வந்து தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் கிடையாது, சரியான அளவில் தீர்வு கொடுக்கலாம். மூலிகை மருத்துவத்தை மேற்கொண்டு நல்லா பயனடையுங்கம்மா. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சண்மதி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பாண்டிச்சேரியில இருந்து கால் பண்றேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதான். உங்க வயசு? என் வயசு 27. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். சொல்லுங்கம்மா, சார்மதி சொல்லுங்க. வணக்கம் மேடம். எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. சரிங்கம்மா. இடையில ஒரு 2 மாசம் டேட் தள்ளி போச்சு. கரெக்டா 60 நாள் ஆச்சு. சரிங்கம்மா. கரெக்டா 63வது நாள்ல அது திரும்பவும் அபார்ட் ஆயிடுச்சு. அபார்ஷன் ஆயிடுச்சு. சரி சரிம்மா. இப்ப இடையில திரும்ப 2 மாசம் குளிச்சேன். சரிங்கம்மா. போன மாசத்துல இருந்து கரெக்டா 45 days ஆச்சு. இப்ப திரும்பவும் அதே மாதிரி ஆகுது. அது ஏன் என்னன்னு தெரியல. 45 days மறுபடியும் பீரியட்ஸ் வந்துருச்சுங்களா? வந்துருச்சு. சரி, முதல்ல நீங்க வந்து உங்களுடைய அப்டமன் டெஸ்ட் எடுக்கணும். உங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்குதான்னு பாக்குறதுக்காக நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்துக்கணும். அடுத்தது, இந்த கர்ப்பப்பை சுவர்கள் வந்து நல்ல பலமின் இல்லாம ரொம்ப தளர்ச்சியா இருந்தாலும், அதுக்கு தேவையான சக்தி அதாவது ரத்த ஓட்டம் சரியாக போகாம இருந்தாலும், இந்த மாதிரி ரெக்கரண்ட் அபார்ஷன் இருக்கும். இதுவும் இல்லாமல் நீங்கள் முக்கியமான காரணங்கள் வந்து ரெக்கரண்ட் அபார்ஷன் உண்டாகிறதுக்கு காரணம் உள்ள கர்ப்பப்பையில் ஏதாவது சின்ன கட்டிகள், சப் சீரோசல் ஃபைப்ராய்டுன்னு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். கட்டிகள் இருக்கும்பொழுது குழந்தையை தங்க விடாமல் வெளியே தள்ளிட்டு இருக்கும். அது நார்மலாகவே பீரியட்ஸ் வரும். பீரியட்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். தள்ளி போ, நீங்கள் வந்து கன்சீவ் ஆகி அபார்ஷன் ஆன பிறகு தள்ளி போயிருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ், இந்த மாதிரி ரெக்கரண்ட் அபார்ஷன்லாம் இருக்கும்பொழுது ஹார்மோன் டெஸ்ட் முதல்ல எடுத்துக்கோங்கம்மா. ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், சீரம் ப்ரொலாக்டின் ப்ளஸ் தைராய்டு, இந்த 4த்தையும் பார்த்துட்டு நம்ம பாண்டிச்சேரியிலேயே நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனை இருக்குது, அதை அன்றைக்கி நீங்கள் நல்ல தீர்வு பெற்றுக்கலாம். அதுபோக உங்கள் கணவருக்கு விந்தணுக்களுக்கு கொஞ்சம் சோதனை பண்ணிக்கோங்க, சரியான அளவு இருக்கான்னு. உங்கள் ரெண்டு பேருடைய பிளட் மேட்சிங்கும் கொஞ்சம் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அங்கே நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை அணுகி நல்ல தீர்வு எடுத்துக்கலாமா. நல்ல மூலிகை மருந்துகள்லேயே கர்ப்பப்பை சுவரை வந்து நல்லா பலப்படுத்தி, நல்ல இந்த சாதாரண அளவுக்கு கருமுட்டை உற்பத்தியாகி கருமுட்டை வெடித்து சரியான அளவுக்கு கரு வந்து எம்பிடாகி நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு நல்ல மருந்துகள்லாம் இருக்குமா. நீங்கள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை பாண்டிச்சேரியில் இருக்குது, அங்கே போய் பார்த்து மருத்துவ ஆலோசனை வாங்கிக்கோங்கம்மா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங், ரோஜா மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க ரோஜா? அரியலூர் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எங்கள் அம்மாவுக்கான கேள்வி மேம், மூட்டு வலிக்காக பேசணும். ஓகே ஃபைன். அவங்களோட வயசு என்னம்மா? அம்மாவுக்கு 47 இருக்கும் மேம். ஓகே, பேசலாமா, டாக்டர் நேபில் தான்மா இருக்காங்க, சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர், எங்கள் அம்மாவுக்கு மூட்டு வலிக்காக பேசணும். சரிம்மா. அவங்களுக்கு ஒரு 47 வயசு இருக்கும் மேம். சரி. அவங்களுக்கு இப்பதான் மேம் மூட்டு வலி நிறைய இருக்குன்னே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கூட ஒண்ணும் சொல்லல. சரி. அப்புறம் இப்ப தூங்கும் போதெல்லாம் கை கால் மூட்டு மூட்டு வலி இருக்குல்லாம் சொல்லுவாங்க அடிக்கடி. ரொம்ப வலி தாங்க முடியாம மருத்துலாம் போகும் அடிக்கடி அவங்களுக்கு. ரிமூவ்மெண்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு மருத்து போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கை படுத்துட்டு இருக்கும் போது கை வந்து இந்த மணிக்கட்டுல இருந்து மருத்து போதா இல்ல ஃபுல்லாவே மருத்து போதாமா? ஃபுல்லாவே மருத்து போகும். மருத்து போகுது. சரி. அவங்க எவ்வளவு வெயிட் இருக்காங்க? அவங்களா எவ்வளவு? 56. அது இல்லாம இந்த கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணதால ப்ரொஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன், இந்த ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு சரியான அளவுக்கு உற்பத்தி ஆகி அதனுடைய மூட்டு ஹார்மோன் வந்து நமக்கு மூட்டினுடைய தேய்மானத்தை குறைச்சி ப்ளஸ் அந்த மூட்டுக்குடைய இடையில இருக்கிற வழுவழுப்பு தன்மையை வந்து சரியான அளவுக்கு மேற்கொள்ள வைக்கிறது அந்த ஹார்மோன்ஸ் அம்மா. இந்த கர்ப்பப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணதாலையுமே இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ்லேயுமே இந்த ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறதால மூட்டு தேய்மானம் அதிகமாக சான்ஸ் இருக்குது.
இதுக்கு வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லா பூட்டுலேயும் எல்லா மூட்டுலேயும் வலி இருக்குதுன்னு சொல்கிறதால அது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாகவும் இருக்கலாம். அந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்குள்ள ஃபேக்டர் வந்து பாசிட்டிவாக இருக்கான்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் முதல்ல எடுத்து பாருங்கள். இது போக இந்த வலியை குறைக்கிறதுக்கு சாதாரணமாக வந்து நம்ம வீட்டிலையே கொஞ்சம் சில ரெமெடிகள் செய்து பார்க்கலாம். இது நீங்கள் வந்து இந்த தேங்காய் எடுத்து கொஞ்சம் கற்பூரம் பூங்கற்பூரம் இருக்கு இல்லையா, அதை போட்டு கொஞ்சம் லேசாக காய்ச்சி எல்லா மூட்டுக்குள்ளேயும் தடவி கொஞ்சம் வெயிலில் நிற்க வைங்க, உட்கார வைங்க அம்மாவை. அது போக நம்ம வந்து வீட்டிலேயே வந்து உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா அமுக்குரா சூர்ணம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்மா. அதுக்கு அமுக்குரான்றது வந்து ஒரு கிழங்கு வாங்கி அதை பவுடர் பண்ணி அதை டயபெட்டிஸ் அம்மாவுக்கு இல்லைன்னா நீங்கள் பாலில் கொடுக்கலாம், இல்லைனா வெந்நீரில் கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த மருந்துகள் எடுத்து எடுத்துக்கிட்டே வாங்க. இது வந்து இது மாத்திரமே வந்து சரியான ரெமெடி கிடையாது. நம்ம உங்கள் பக்கத்தில் இருக்க ஆர்ஜிஆர் அரியலூர் பக்கத்தில் இருக்கிற ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நீங்கள் போயிட்டு இந்த மூட்டு தேய்மானத்துக்குள்ள ஆர்த்ரைட்டிஸ்க்குள்ள மருந்துகள் வந்து முறையாக ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாத காலம் வரைக்கும் சிகிச்சை எடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் சென்னை வரத்துக்கு சான்சஸ் இருந்தால் இங்கே வந்து பாருங்கள். இங்கேயே வந்து நம்ம ஒரு வர்மா தெரப்பி ஒன்று கொடுக்குறோம். வர்மா தெரப்பின்றது என்னென்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு ஆயில் அப்ளை பண்ணி இந்த வர்மா பாயிண்ட்ஸை கொஞ்சம் பிடிச்சி விட்டு நல்லா வேது பிடிச்சி உத்தரம் கொடுப்பாங்கம்மா. பத்திரஸ் வேதம்னு சொல்லுவோம், அதாவது இலை உத்தரம் இந்த மாதிரி சில உத்தரங்கள்லாம் கொடுப்போம். அப்படி இருக்கும்பொழுது மூட்டு தேய்மானமும் சரியாகும், மூட்டு வலியும் குறைஞ்சிரும். இது போக மெயின் ஃபண்டமெண்டலாக வந்து உங்கள் அம்மாவுக்கு மலச்சிக்கல் இருக்கான்னு பாருங்கள். மலச்சிக்கலை முதல்ல தவிர்த்தாலேயே இந்த ப்ராப்ளம் பாதி அளவுக்கு குறையும்மா. நீங்கள் சென்னை வரத்துக்கு சான்ஸ் இருந்தால் நேராக வந்து பாருங்கள், இல்லைன்னா இந்த மரியலூர் பக்கத்துலேயே ஆர்ஜிஆர் மருத்துவமனை அணுகி மருத்துவத்தை மேற்கொள்ளலாமா, பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. சளி தொந்தரவு அதிகமா இருக்கு மேடம், ஒரு 3 வருஷமா இருக்கு. சளி தொந்தரவு இருக்குங்களா? இந்த தொல்லை வந்து இதுக்கு காரணங்கள் வந்து அலர்ஜிக் பிராங்கைடிஸ்னு சொல்லுவோம். அலர்ஜியால், அதாவது தூசி தும்புல போறதால வர்றது அலர்ஜி ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மூக்கில் இருக்க நமக்கு சளிச்சவு வந்து தடிமன் ஆகிறதாலையும் அதில் நேசல் பாலிப்ஸ்னு சொல்லிட்டு உருவாகி அதில் வந்து சரியான அளவுக்கு நம்ம மூக்கினுடைய ஆக்ஷன் வந்து நமக்கு சளி சேர்ந்தாலும் அது நார்மலாக வெளியே தள்ளணும். அது இல்லாமல் சளிச்சவு தடித்து இருக்கும் பொழுது இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப குறையிறது, வந்து இரிட்டேஷன்ஸ் ஃபார்ம் ஆகிறது, இந்த மாதிரி காரணங்களால் அடுக்கு தும்மல் ஃபார்ம் ஆகலாம். இது போக நீங்கள் வந்து அலர்ஜிக் பிராங்கைடிஸ்க்குள்ள மருத்துவத்தை மேற்கொள்ளணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நுரையீரலில் வந்து சளி நல்லா ஃபார்ம் ஆகி அடைச்சிருக்கான்னு பார்க்கணும். இதுதான் சைனசைட்டிஸ்க்கு முதல் காரணம். அதுவும் இல்லாமல் தலையில் வந்து நீர் கோர்க்கறதால இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இது வந்து நீர்க்கோவைன்னு சொல்லுவோம், அலர்ஜிக் சைனசைட்டிஸ்னு சொல்லுவோம். இதுக்கு நீங்கள் ஹோம் ரெமெடியாக ஒரு வேது பிடிக்கிற மாதிரி ஒன்று ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அது மட்டும்தான் செய்ய முடியும். அது வந்து சுடுதண்ணியில் வந்து நீங்கள் கற்பூரவல்லி இலை, இல்லைன்னா துளசி இலை, இல்லைன்னா நொச்சி இலை எதையாவது போட்டு கொஞ்சம் ஏதாவது ஒரு இலைகளை போட்டு வேது பிடிங்க. இதில் கொஞ்சம் சில தொந்தரவுகள் உங்களுக்கு குறையும். உள்ளுக்கு சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கு மிளகு திப்பிலி தான், அதே தான் நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணி அதை சரியான அளவில் எடுத்து 2 கிராம் எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்லாம். இதுவும் போக அந்த மூக்கில் இருக்கிற சளிகள் வந்து வெளியில் வரணும். இந்த கழிவு பொருளெல்லாம் நுரையீரல்லேருந்து மூக்கிலிருந்தும் தலையில் நீர் கோர்த்துருக்கிறதும் வெளியில் வரணும். அது வந்தால் தான் உங்களுக்கு சரியான ஒரு தீர்வாக கிடைக்கும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போது இந்த நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நசியம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்மா. அதில் மூக்கில் வந்து சில மூலிகை ஆயில் வந்து விட்டு 2 மூக்கிலையுமே சளியை வெளியேற்றிட்டு வேது பிடிக்கிறது, அதாவது ஸ்டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரப்பி கொடுக்குறோம். இதுலேயும் நல்ல உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அதுபோக ஒரு 3 மாத காலத்துலேருந்து 6 மாத காலம் வரைக்கும் இந்த சைனசைட்டிஸ்க்குள்ள மருத்துவத்தை மேற்கொண்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த தொல்லையிலேருந்து விடுபடலாமா. நீங்கள் நம்ம பக்கத்தில் இருக்க ஆர்ஜிஆர் மருத்துவமனை அணுகி நீங்கள் மருத்துவத்தை மேற்கொண்டு அந்த டாக்டர்கள் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு பித்த நாடி அதிகமாக இருக்கான்னு பார்ப்பாங்க. முதல்ல இந்த சூடு உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அதை குறைக்கிறதுக்குள்ள மருந்துகள்லாம் கொடுத்து சரியான தேர்வு கொடுப்பாங்கம்மா, வந்து பாருங்கள்.
ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எனக்கு வயசு 52 வயசு ஆகுது மேடம். ஓகேம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? என் பேர் குந்தரவல்லி, நான் சிவகாசில இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. என்ன வயசு சொன்னீங்க? கர்ப்பப்பை எடுத்தாங்க, வேற ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா? அதுல பயாப்சி டெஸ்ட் ஏதாவது எடுத்திருக்காங்களா? எடுத்திருந்தாங்களா? வெற்றிடம், அதாவது காற்று வெளியிடுன்னு சொல்லுவாங்க, இந்த காற்று வந்து அது உள்ள புகுந்து உள்ள வந்து ஒபிசிட்டி ஃபார்ம் ஆகி அடிவயிறு பெருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. இன்னொன்னு வந்து மலச்சிக்கல் இருந்ததுனாலுமே அடிவயிறு பெருத்திருக்கும். அது போக அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம், இந்த ஏஜுக்கு வந்து இந்த ஃபேட் மெட்டபாலிசம் சரியாக இல்லாமல் அந்த அடிவயத்தில் கொழுப்புக்கு வந்து தேங்கி அடிவயிறு பெருக்கிறதுக்கு காரணமாகுது. இந்த மூணு காரணத்திலையுமே சாதாரண வழிமுறைகளை நம்ம சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு கால் வலி, கைவலி, ஏதாவது முட்டு வலி ஏதாவது இருக்காமா? பாதம் தான் கொஞ்சம் நடந்தால் வலிக்குது. அதான் பாதம் நடக்க வலி இருக்குதுன்னு சொல்லும்போது வந்து கீழே வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக இல்லை உங்களுக்கு. சரியான அளவுக்கு நீங்கள் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். அடுத்தது இந்த கொழுப்பு உணவுப் பொருட்கள்லாம் நல்லா தவிர்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போங்க, இல்லை குடிக்கிறது வந்து சுடுதண்ணியாக குடிங்க. ஹோம் ரெமெடியாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, எடுத்து சொன்னோம்னா இந்த கோரைக்கிழங்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்கள். கோரைக்கிழங்கு பொடியை வந்து பால் அல்லது தேன் எதில் வேணாலும் கலந்து குடிக்கலாம். அப்படி குடிக்கும்பொழுது நிறைய கீரை உணவுகள் நிறைய சேர்த்துக்கோங்க. கேஸ் ட்ரபிள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதாவது உருளைக்கிழங்கு வாழைக்காலாம் இந்த வயசுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதிரி இருந்தீங்கனாலே இந்த மலச்சிக்கல் இல்லாமல் இந்த அடிவயிறு பெருக்கிறத கொஞ்சம் குறைக்கலாமா? அது போக நம்ம RJR மருத்துவமனையை அணுகி நீங்கள் வந்து இன்றைக்கு தகுந்த தீர்வு முறைகள் என்னன்னு பார்த்து நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் வந்து பாருங்கள். சாதாரண விஷயந்தான் இது. ஒபிசிட்டின்றது அடிவயிறு பெருக்கிறது வந்து அடிப்போஸ் டிஷ்யூவால் தான் வருது. அது போகிறதுக்கு மருந்து வாதத்துக்கும் இந்த கால் குதிகால் வாதம் சொல்லுவோம், உங்களுக்கு இருக்கிறது வந்து குதிகால் வாதம், இந்த வாதத்தை நீக்கிட்டோம்னாலே அந்த அடிவயிறு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குமா? வந்து நீங்கள் ஆலோசனை, மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி நம்ம ஃபைப்ராய்ட்ஸ் பற்றி பல கேள்விகள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். பொதுவாக ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்றவங்க வந்துட்டு அதற்கான ஆப்ரேஷன் பண்ணலாமா, லேப்ரோஸ்கோபி மூலமா ஃபைப்ராய்ட்ஸ் ரிமூவ் பண்ணலாமா, இல்லை கர்ப்பப்பையே எடுத்துடலாமா அப்படின்னு குழந்தை பிறந்த பிறகு அந்த ஒரு திங்கிங் அதிகப்படியாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபைப்ராய்ட்ஸ் ரெக்கரண்டாக திரும்ப திரும்ப வருமா குணப்படுத்திட்ட பிறகு, இதற்கு எவ்வளோ காலகட்டம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஃபைப்ராய்டு எடுக்கும் பொழுது இந்த லேப்ரோஸ்கோபி மூலமாக எடுத்துக்கிறதுன்றது வந்து இப்போ வந்து காலகட்டத்துக்கு ரொம்ப காமனாக எல்லாருமே நினச்சிடுறாங்க, பட் அந்த வந்து உண்மையே இல்லை. இந்த ஃபைப்ராய்டு கட்டிகளை வந்து நம்ம மூலிகை மருத்துவத்து மூலமாகவே கரைச்சி கம்ப்ளீட்டாக வெளியே கொண்டு வர முடியும். இந்த மூலிகை மருத்துவத்தை ஒரு 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும், ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம கண்டினியூ பண்ணோம்னா கண்டிப்பாக மறுபடியும் அந்த ஃபைப்ராய்டு கட்டி வரத்துக்கு சான்சஸே இல்லை. இது போக இந்த ஹார்மோன் தெரப்பியும் கொஞ்சம் எடுக்கணும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலுமே இந்த ஃபைப்ராய்டு கட்டி அடிக்கடி அடுத்தடுத்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் ஒபிசிட்டி இல்லாமல் இருந்ததுனாலும், அதுவும் இல்லாமல் இந்த இரத்த போக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த ரெகுலர் மென்சஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த இரத்த துகள்கள், அதாவது கருப்பை உள்ளே வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற கண்டிஷன்லையும் அடிக்கடி கர்ப்பப்பை கட்டி வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் இல்லாமையே நம்ம வந்து மூலிகை மருத்துவத்திலேயே சரியாக பண்ணி அந்த நீர்க்கட்டிகள் அல்லது கர்ப்பப்பை கட்டிகள் எல்லாத்தையுமே கரைச்சி வெளியே கொண்டு வரலாம். குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா மறுபடியும் நம்ம வாழ்நாள் முழுக்கவே அந்த கட்டியை வராமையே நம்ம பாதுகாத்துக்கலாமா? ஓகே ஃபைன் மேம், இந்த 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. வணக்கம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், கெட் காட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.